தலைவர்கிட்ட நான் ஊரில் வந்து கிளம்பும்போதே சொன்னேன், விட மாட்டார் நினச்சா பின்னாடி உட்காந்து கூப்பிட்டாரு, என்ன நல்லா இருந்தது சொல்லிட்டாரு. தோழி வணக்கம், பசங்க படத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பசங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்காங்க, இப்போ பாரு கையை முறுக்க போகிறான் பாரு, இப்போ பாரு முறைப்பான் பாரு, இப்போ பாரு அடிக்க போகிறான் பாரு, இப்படியா உசுப்பேத்தானுங்க. தொடர்ந்து பேப்பர் படிக்கிற யாரும், தொடர்ந்து நியூஸ் பார்க்குற யாரும், தொடர்ந்து செல்ஃபோன் பயன்படுத்துகிற, அதாவது டச் ஃபோன் பயன்படுத்துகிற யாரும் எல்லாரையும் உசுப்பேத்தினே இருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நேற்று காலையில் நான் டீ கடையில் அந்த பேப்பர்லாம் பார்த்துன்னு வாட்ஸ்அப் பார்த்துக்கினே இருக்கிறேன். நம்மளாவது ஒரு பைக் எடுத்துன்னு போய் பெங்களூரில் போய் ஏற்றினாலும் வந்துடலாமா? தோ இங்கே வந்துட்டாங்க, அங்கே வந்துட்டாங்க, இப்படி வராங்க, அப்படி வராங்க, இந்த சந்தில் வராங்க, அந்த சந்தில் வராங்க. நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிற பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தில் டைஃபி அப்படின்னு சொன்னாக்கா அதை கற்ற வேண்டிய ஆட்களில் ஏகப்பட்ட மாநாடுகளும் கூட்டங்களும் பேரவைகளும் நடத்தின ஒரு 10 பேர் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் நம்ம வந்துடுவோம். நம்மளுக்கே இப்படி தோணுதுன்னா போய் நம்மளே போய் ஒரு வண்டி வச்சு கூப்பிட்டு வந்துடலாமா, இல்லை நம்ம சிபி செட்டு பைக் எடுத்துன்னு போய் கூப்பிட்டு வந்துடலாமா? இப்படியே ஒரே ரணகலப்படுத்துகிறாங்க இவனுங்க. இதுதான் இந்த பிரச்சனையா இன்றைக்கி தமிழ்நாட்டில், இந்தியாவில்? ஆக நம்மளை இப்படி யோசிக்க வைக்கிற, நம்ம சுற்றி இருக்கிற இந்த விஷயங்களே சாதாரண மக்களை எப்படி யோசிக்க, ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டேன், இல்லை இல்லை பைக்கெலாம் எடுக்கக்கூடாது, இது திட்டமிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சமூகத்தை வேறு யாரோ யோசித்தாலும் இந்த மாதிரியான இளைஞர்கள் இவங்க தான் ஒரு பெரிய ரோலை வந்து பண்ணுறாங்க. அதுவும் தோழர்கள் வந்து பேசுறது கூடுதலாக வந்து வந்திருக்காங்க. இங்கே ரவிக்குமார் போயிட்டாங்க, அவங்க பயன்படுத்தின விட, ஏன்னா கார்த்தி நிறைய பேசிக்கிட்டே இருப்பா. அப்படி அவர் என்ஜினியரிங் முடித்து கற்பக நாயரில் ஆரம்பித்தது வந்து இப்போ உரம் சம்மந்தமாக தான் ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பட்ஜெட் வந்து விலைக்கு இருப்பா. அப்படி கடைசியாக வந்து சேர்ந்த இடத்துல ஆரம்பிச்சுங்க, ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணும்னு, கட்சிக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் ஒரு பெரிய லெக்சரே கொடுப்பாவில்ல. நமக்கு மைண்ட் வாய்ஸில் தோணும், ஏன்னா அப்பா அம்மா வந்து கட்சி வேலைக்கு போயிட்டு லேட்டாக வந்தாங்கன்றதுக்காக இந்த கொசு மருந்து குடிச்சால் தானே நீ அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் நமக்கு இருந்தாலும் சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். ஆக இன்றைக்கி இந்த சமூகம் வேறு ஏதோ ஒன்றாக சிலராக கட்டமைக்கப்படுகிற போது அதற்கு எதிராக உழைக்கும் மக்களுக்காக தன்னுடைய பணியை தொடர்ந்து இருக்க வேண்டும். இந்த கண்ணிய மரக்கட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன். இது எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும், பயிற்சியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.